ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ராயன் மற்றும் ஜாக்லின் நிறைய விஷயங்கள் முத்துக்குமாரை பத்தி விஷாலா பத்தின்ற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெளியே வந்து ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட நடந்த விஷயங்களை பத்தி பேசுறாங்க. சௌந்தர்யாவும் அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி முழுசா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உற்சல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் போடுங்க. ஏன் லைக் போட்டாதான் 100-200, 200-300 போய் சென்றடையும். அதுக்கு நீங்க ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், போட்டுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ வெளியே ராணுவம் மற்றும் சௌந்தர்யா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த நிகழ்வுகளை பத்தி பேசுறாங்க. ஓகே, நான் வந்து உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் ஹோல்டு பண்ணது அப்படின்னும் போது, ஸோ நான் ஒரு கையில தான் இப்படி ஹோல்டு பண்ணேன், ஒரு கையில பொம்மையை பிடிச்சேன், அது எப்படி அப்படின்னு போது பொம்மையை பிடிச்சது தப்புப்பா, நீ பொம்மையை பிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் ஒரு கையில தான் பிடிச்சேன், அவன் லூஸா தான் இருந்தான், அப்ப நான் பிடிச்சது லூஸா இருந்தா தானே அவனால மூவ்மெண்ட் கொடுக்க முடியும், இடுப்ப நகர்த்த முடியும், அதனாலதான் ஜெஃப்ரி இதுவாயிருக்கான், அவளை டைட்டாலாம் பிடிக்கல அப்படின்றத சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அது லூஸா இருந்த மாதிரிலாம் தெரியல, டைட் ஹோல்டு தான் இருந்தது. அதான் ஜெஃப்ரி வந்து பைத்தியமானவன் இந்த மாதிரி ஆயுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம எபிசோட்ல பார்த்தோம்ல. ஸோ டைட் ஹோல்டு வாஸ் டூ டைட், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதனாலதான் ஜெஃப்ரி வந்து இப்படி ரோலிங்லாம் போயிட்டு அதை தள்ளி விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் அப்படி பிடிச்சேன் இதுவாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒரு கிளாரிட்டியும் சௌந்தர்யா கொடுத்துட்டு இருக்கார் ராணுவ அவர்கள். ஓகே, அவரை பொறுத்தவரையும் எல்லார்கிட்டையும் அப்படியே போயிட்டு வர்றதுல ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளா தான் நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யா சொல்றாங்க, நேத்து நான் மஞ்சுரிய பிடிக்கும் போதே அவங்க அடிச்சிட்டாங்கப்பா, நெஞ்சில ஒரு அடி போட்டாங்க, அடி போட்டவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க, அடிச்சுட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க, அதுவே எனக்கு ஃபேக்கா இருக்குது, ஏன்னா நம்ம அடிச்சிட்டோம் மாட்டிக்கிட்டோன்றதுக்காக அவங்க கீழே விழுந்து ஃபேக் மாதிரி ஆக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படிங்க இப்படிலாம் தோணுது சௌந்தர்யா அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அடிச்சாங்களாம் மாட்டி கையங்களவமா மாட்டி கூடாதுன்ற மாதிரி கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது எங்க அடிச்சாங்க ஏது அடிச்சாங்கன்னு தெரியல, அது முதல் ரவுண்ட்ல தான் நடந்திருக்கு, அது எப்போனோ நமக்கு புரியல. ஆனா இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு அப்படிதான் தோணுச்சு அவங்க அப்படின்ற மாதிரி இங்க டாக்ஸ் போகுது. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணா உள்ள பெட்ரூம்ல இல்ல அந்த இது ஃபிளவர் பெட்ல ஒரு பக்கம் ஜாக்லின், இன்னொரு பக்கம் ராயன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, முத்துக்குமாரோட கிராஃப் வந்து இப்போ இப்படி இருக்கு, ஸ்லோப் டவுனா தான் போயிட்டு இருக்கு, அவன் வந்து ஒரு பாயிண்ட்ல இப்போ இதுவா தான் இருக்கான், அதை அவனுக்கு தெரியுது, அவன் இப்போ இதுல இருக்கான் வீக்கா இருக்கான்னு தெரியுது, அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டான், ஒரே இதுல வந்து அப்படியே ஷட்டுலா சைலண்ட் ஆயிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கான் இது போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நான் என்னெல்லாம் இப்படிதான் அடிச்சுட்டு இருக்கானுங்க, அடிச்சுட்டு இருக்கும்போது நான் பிரேக் ஆகுறேன், ஒரு 2-3 ஹவர்ஸ்ல நான் கம்பேக் பண்றேன், அதுவும் ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிஜமா 2-3 ஹவர்ஸ் கம்பேக்லாம் ஈஸி கிடையாது அப்படின்றதுதான். இன்னொரு பக்கம் ரயன் சொல்றாரு, முத்துவோட கேம் பிளே வந்து இப்ப டவுன் சைடு தான் இருக்கு, ரொம்ப லோவா தான் இருக்கிறது, ஸோ அவன் தெரிஞ்சே சட்டலா பிளே பண்றான், அதை அவங்க எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணி அழகா அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முத்துக்குமாரை பத்தி. ஸோ உண்மையை சொல்லணும்னா முத்துக்குமாருக்கு கடந்த 2 வாரமா நெகட்டிவிட்டி அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத யதார்த்தமான பாயிண்ட். ஸோ நிறைய இடத்துல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸும் அவர் குரூப் கேமா இருக்கும்போது ஒரு மாதிரி, இப்ப சடனா இண்டிவிஜுவல் கேம் மாறினவன்னா அவர் யாரு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ற மாதிரி பல சிக்கல்ல மாட்டிக்கிறாரு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல முத்துக்குமாரோட கேம் வந்து லாஸ்டா இல்ல இந்த லூசிங் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் யதார்த்தமா எனக்கு தெரியுது. ஸோ பல பேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே பாயிண்ட்ல ஸ்டிக் ஆன் பண்ற முத்து நேத்துலாம் நிறைய இடத்துல மாத்தி மாத்தி பேசின முத்துவா நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா அவருக்கே கிளாரிட்டி இழந்துட்டு வரார் அப்படின்றதான் யதார்த்தமான புரிதல். அப்ப வந்து சொல்றாங்க, முத்து வந்து எல்லாத்தையும் அவன் பேசுறதுலாம் எனக்கு தெரியும், டைரக்டா என்கிட்ட பேசிடுவான், இந்த மாதிரிலாம் சொல்லிடுவான், அதனால எனக்கு தெரியும் அப்படின்னும் போது, ஆனா அப்படி இல்ல ஜாக், அவன் பேசுற வார்த்தைகள் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா, வேற மாதிரி ஒன்னு ட்ரை பண்றான், அதனாலதான் நான் போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் விடுறதே இல்லை, போட்டு அடிச்சிருது அவன் ஸ்ட்ராங்கா நேத்து கூட வேற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணா எனக்கு பிடிக்கல, அதனாலதான் ஓப்பனா சொல்லிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ராயன் சொல்லிடுறாரு. ஸோ ராயன் 2-3 இடத்துல முப்புக்கு நோஸ் கட்டு தான் கொடுத்துருப்பார். ஓகே, அதை பத்தியும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் எனக்கு குரூப்பா கேம் இருக்கும்போது எனக்கு பல இடத்துல ஒப்பீனியன் சொல்லணும்னு தோணுச்சு, ஆனா அந்த ஒப்பீனியன் சொல்றதுக்கான சுச்சுவேஷன் கிடைக்கும் போது நான் சொல்லாம அப்படியே சைலண்டா குரூப் குரூப்னு இருந்துட்டேன். பட் இந்த வாட்டி இண்டிவிஜுவல் கேம்ங்க, இண்டிவிஜுவல் கேம்னு வரும்போது என்னோட ஒப்பீனியன் வாய்ஸ் அவுட் பண்ணும் எந்த நான் சொல்லணும் அப்படின்றது தோணிதான் நேத்து நான் டாஸ்க் விளையாட ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன், எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது என்ன எனக்கு தப்புன்னு தோணுதா தன்னது, எனக்கு கோபம் வருதா, கோபத்தை வெளிப்படுத்தணும், அதுக்கு நான் மூடி மறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு தான் நான் ஃபேக்கு. ஸோ அந்த கோபத்தெல்லாம் மூடி மறைக்க முடியாது, நான் நானா இருந்து என்னோட கோபத்தின் அனைத்து வெளிப்பாடையும் காமிச்சேன். ஸோ அதுக்கு ஓவர் த பிராட் போகக்கூடாதுன்றது என் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்ற மாதிரி ராயன் சொல்றாரு. ஓவர் த பிராட் போகக்கூடாதுன்னா அதை அடிக்கவே போயிருக்க கூடாது ராயன், அது தப்பு, கை ஓங்கினதே தப்பு தான், அதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்றதான் பாயிண்ட். அதை அவர் கண்ட்ரோல் பண்ணல. உடனே ஜாக்லின் சொல்றாங்க, எனக்கு என்ன தெரியுமா நீ இப்ப சொல்றல,
ஸோ என்ன முதல் வாரத்துலேருந்து இப்படி தாண்டா எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு இருக்கான். முத்து ஏதோ ஒரு விதத்தில் அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் திருத்திக்கிட்டு வரான். அவனை சொல்கிறாங்களே இப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த தப்பெல்லாம் திருந்தி அவன் சேஞ்ச் ஓவர் பண்ணுறான். என்னால் திருத்தத்துக்கு டைம் எடுக்க முடியல, யோசிக்க முடியல, ஆனால் எல்லா இடத்துலையும் என்னை போட்டு 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 அடிச்சுட்டு இருக்காங்கடா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. குறிப்பாக விஷால் இருக்கானே அப்படின்ற மாதிரி விஷாலோட டாபிக் வருது. விஷாலோட டாபிக் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதான் நேற்று பிளான் பண்ணது இதெல்லாம் பண்ணது, ராணவ் ஏன் அப்படி பிகேவ் பண்ணா, ராணவ் வந்து நேற்று நீ தான் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்ட, பிரெயின் வாஷ் உன்னை தான் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்படி நான் ஆகலடா, நீ தான் ஆகிட்டன்ற மாதிரி ராயன் ஒரு பக்கம் கிளாரிஃபிகேஷன் நேற்று காலையே கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் இவங்க பொம்மை ஹோல்டு பண்ணது இதெல்லாமே இதுதான். ஜாக்லின் சொல்றாங்க, அவன் பொம்மையை எடுத்துட்டு போய் வச்சது ஒண்ணு, அந்த வச்ச இடத்துல போவாம என் இடத்துல வந்து தேடும் போதே கரெக்டா இது இல்லையா. ஸோ அவங்க தெல்ல தெளிவா பண்றாங்க. அவங்க என்னன்னா அட்வைஸ் பண்ணாம ஏத்தி விடுறாங்கடா, நல்லாவே ஏத்தி விட்டு அவனை பூஸ்ட் பண்ணி விடுறாங்க, அதிகமான பூஸ்ட் பண்ணி விடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் அவன் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்றான், இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கரெக்டா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றத ஜாக்லினும் சொல்றாங்க, இவரும் தின்றாங்க. அப்போ நீ யோசிச்சுப்பாரு விஷால், நிறைய இடத்துல வந்து அவன் பண்றது வார்த்தைகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வேணா யோசிச்சுப்பாரு. முன்னுக்கு பின் வந்து அவன் காமெடி சென்டென்ஸ் தான் போடுறான், அந்த காமெடி சென்டென்ஸ்ல அவன் சொல்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுவா இருக்கு, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ உடனே ஆமா அதுதான் பப்பட் மாஸ்டர், பப்பட் மாஸ்டர் அப்படியே ஏத்தி 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 விட்டு அழகா பின்னாடி வந்து செயல்படுவாரு. நேத்து சொன்னான்ல என்ன ராயன் சொல்றாரு, நேற்று என்ன வாடா கேமுக்கு வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டான், கடைசியில் அவன் வாடா வாடான்ட்டு அவன் மட்டும் பின்னாடி நின்றுட்டு நம்ம மட்டும் போயிட்டு அடி வாங்கணும் போல இருக்கு. ஸோ இதைத்தான் ராணவ் இதையும் பண்ணியிருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ ராணவே முதல் கேம்ல அடி வாங்கிட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்கும்போது அடுத்த கேம் கமன்றா உன் ஆட்டண்டா கபில இறங்கி ஆடுன்ற மாதிரி ஏத்தி விடுறான் நல்லா விஷால் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விஷால் ஏத்தி விட்டாரு தான், இல்லைன்னு நான் சொல்லலையே, அவர் தெளிவாக பிளான் பண்ணி ஏற்றி தான் விட்டாரு, அது அக்செப்ட் பண்ணுற தைரியம் இருக்க மாட்டேங்குது அப்படின்றதான் பாயிண்ட். சில பேர் கேட்குறீங்க விஷால் விளையாடுனா கேம், அது ஜாக்லின் விளையாடுனா கேம் இல்லையா அப்படின்றது, இங்கே கேம் கேம் தாங்க, அதையே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தைரியமாக விளையாடணுன்றதான் என்னோட பாயிண்ட். ஆமாம் நான் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணி அதுக்கு இது தப்போ சரியோ நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற ஒரு மனதைரியம் இருக்குல்ல, அது விஷால் கிட்ட இல்லைன்றேன் நான், ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாருன்றது நான், அதுதான் என்னோட பாயிண்ட். ஏதாவது ஓப்பனாக சொல்லிட்டாடு, ஃபேஸ் டு ஃபேஸ் ஆடு, அது வரமாட்டேங்குது இல்லை அப்படின்றதான் நான் அந்த ஒரு பாயிண்டை பிடிக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு பக்கம் அருண் கூட பரவாயில்லடா, நம்மள மாதிரி தான் போல இருக்குன்ற மாதிரி அருணை பாராட்டுறாங்க ஜாக்லின். ஏன்னா அவன் வந்து அவனுக்கு கோபம் வருது இதெல்லாம் வருது, அதை வந்து அவன் வெளிப்படுத்திடுறான், வெளிப்படுத்தி அதை மொத்தமாக காமிச்சிடுறான், அதனால ஒன்றும் போய் தெரில. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, ஆனால் நல்லது போய் சொன்னா அவன்கிட்ட அதை அவன் நல்லதாக எடுத்துக்கிற மாதிரி விட மாட்டேங்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அருணுக்குள்ள நல்ல குவாலிட்டி இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த கேமுக்கு அதை வேற மாதிரி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ எப்படியாவது அதை சஸ்டெயின் பண்ணோம்ல, அதுக்காக பல விஷயங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அப்படின்றதான். ஆனால் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுங்க எனக்கு, அருணுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு தான் ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கில் எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதே கிளியராக தெரியுது. ஃபிசிக்கல் டாஸ்க்கில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஷா அருண் பக்கத்துலேருந்து வந்துவே வந்திருக்காது, தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி தான் விளாடணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த கேமோட கிளாரிட்டியும் புரிதலும் நல்லாவே தெரிஞ்சு வந்து விளையாடுறாரு தான் அருண். ஸோ அது போக போக தெரியும் ஒவ்வொருத்தருக்கு என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிற மக்களே மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, லைக்கை போட்டுருங்க. பாய் கைஸ்.